ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்னோடய டிப்ஸை தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை ஒரு 30 மினிட்ஸ் ட்ரையாக வைக்கணும். ட்ரையாக வச்ச பிறகு நம்ம ஸ்கின்ல எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா நம்ம ஸ்கின் நார்மல். நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃப்ளேக்கியாக இருந்ததுன்னா ட்ரை ஸ்கின். கொஞ்சம் இடத்துல, அதாவது நம்ம டீ ஜோனில் ஆயிலியாகவும் சீக்ஸில் வந்து ட்ரையாகவும் இருந்ததுன்னா நம்மளது காம்பினேஷன் ஸ்கின். அடுத்து இன்னொரு பிக்சரில் இருக்க பாருங்கள், அந்த பிக்சரில் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளாஸியாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்கின் வந்து ஃபுல்லாகவே ஆயிலியான ஸ்கின்னு சொல்லலாம். ஆக்னி ப்ரோன் வந்து அப்பப்போ பிரேக் அவுட் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்கின்னோட கண்டிஷனை தெரிஞ்சு நீங்கள் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு நல்ல கிளென்சர், உங்கள் ஸ்கின் ஆயிலியாக காம்பினேஷனாக சென்சிட்டிவ்னால் வந்து நமக்கு எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு பேர்ன் ஆகிற ஃபீல் இருக்கும். இதுதான் வந்து ஸ்கின் டைப்ஸ்: நார்மல், ட்ரை, ஆயிலி, காம்பினேஷன், சென்சிட்டிவ். இந்த க்ரீம்ஸ் நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கிளென்சர் உங்கள் ஸ்கின்னுக்குன்னு இருக்கிற மாதிரி கிளென்சர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கிளென்சிங் பண்ண பிறகு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். நீங்கள் ஹிமாலயா, நீவியா, செட்டாஃபில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மாய்ஸ்சரைசரும் சரி, கிளென்சரும் சரி, நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசிங் பண்ண உடனே உங்கள் ஸ்கின்னை நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் சன் டேமேஜ்லேருந்து பாதுகாக்க முடியும். சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணோன்னா, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து சன் டேமேஜ்லேருந்து வருது, அப்புறம் ப்ரீமெச்சுவர் ஏஜிங் எல்லாம் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. ரேடிக்கல் ஃப்ரீ ஸ்கின்னால் வந்து உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். மாய்ஸ்சர் லாக் பண்ணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். வீக்லி ட்வைஸாவது எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். லிப் எக்ஸ்ஃபாலியேஷனும் நீங்கள் வீக்லி ட்வைஸாவது பண்ணும். அட்லீஸ்ட் எக்ஸ்ஃபாலியேட் பண்ண பிறகு உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஷீட் மாஸ்க், டிஐஒய் மாஸ்க், எந்த மாஸ்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு. அடுத்து உங்கள் பில்லோ கவர். உங்கள் பில்லோ கவரை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். உங்கள் பில்லோ கவரில் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து அதில் படியும். அது படியறதில்ல, நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் நிறைய ஆக்னே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பில்லோ கவரை நீங்கள் வீக்லி ஒரு த்ரைஸ் ஆர் ட்வைஸாவது மாற்றணும். மாற்றுறதுனால உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோ இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் ரெடியூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பண்ணணுன்றது பார்த்து, ஜீரா வாட்டர். ஜீரா வாட்டர் குடிக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் ஜீரா வாட்டர் குடிக்கிறதுனால, டெய்லி ஒரு கிளாஸாவது ஜீரா வாட்டர் குடிக்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆக்னே ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும். உங்களுக்கு ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து, அதாவது உங்கள் ஃபேஸை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. நம்ம கையில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம ஃபேஸை டச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு தரும். ஸோ டோன்ட் டச் யுவர் ஃபேஸ். அடுத்து வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகுமா, நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமானே தெரியாமல் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஸ்கின்ல ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு டேப் பண்ணணும். ஸ்கின்னை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி எடுத்தாலே வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ரஃப்பாக போட்டு தேய்க்காதீங்க, ஸ்கின் டேமேஜ் ஆகும். காட்டன் டவல் யூஸ் பண்ணுங்கள், எந்த ரஃப்பான டவலும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.